Thank you.
வணக்கம் சார் நிஸ்மலாம் சார் வாங்க சார் ஹலோ மேம் நிர்மலா பேசுகிறேங்க மேம் மேம் வாங்க மேம் மீட்டிங் ஆரம்பிக்குது உள்ளே வந்துட்டீங்களா சரிங்க ஆ மேடம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்க சரிங்க மேடம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்
சார் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமாங்க சார் எஸ் சார் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இன்டர்நேஷ்னல் யோகா டே அதோட செலிப்ரேஷனில் இருக்கோம் நம்மளுடைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குமாரபாளையத்திலிருந்து இந்த ப்ரோக்ராம்கான ஒரு சிறப்பு சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸோ இது இந்த சொற்பொழிவில் கலந்து கொள்ள வருகை பரிந்திருக்கும் அனைவருக்கும் எனது வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய முதல்வர் டாக்டர் ஜி கண்ணன் அவர்கள் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு இசைவு தெரிவித்து இங்கு வந்து தலைமை உரையாற்ற வந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க துறை தலைவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து ப்ரொஃபஸர் மாலதி அவர்கள் அறிவு திருக்கோவில் குமாரபாளையம் அறிவு திருக்கோவிலிருந்து வந்து நமக்கு இந்த சிறப்புரையை ஆற்ற உள்ளார் ஸோ இவங்க அனைவருக்கும் எனது வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கு வருகை புரிந்து இந்த நிகழ்வை சிறப்புற நடத்த ஏதுவாக உள்ள அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் மிகவும் நன்றி தற்பொழுது நான் எங்களுடைய முதல்வர் அவர்களை தலைமையுரையாற்ற அழைக்கிறேன் சார் பிரின்சிபல் சார் பேசுங்க சார் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் குமாரபாளையம் அரசு கலை கல்லூரி சார்பிலே நாட்டு நலப்பணி திட்டம் அதனுடைய இயக்குனர் இந்த அகில உலக யோகா தினம் அன்று நாமும் நிகழ்வு நடத்தலாம் என என்னிடம்
அதனுடைய தன்மையை அறிந்து தம்முடைய மதத்திலும் அதை உள்வாங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக யோகா என்பது மதம் கடந்ததாக மதிதம் மனிதம் நிறைந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியக்கூடிய ஒரு அற்புதமாக அற்புதமான விஷயமாக இருக்கு. நமக்கு திருமந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உடம்பினை முன்னம் விழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருவங்கள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் இருந்த என்று உடம்பில் ஞானம் இருந்து ஓம்பிட்டேனே என்று திருமலர் சொல்கிறார். அதாவது உடம்பு அப்படின்னா அது வந்து அமைக்கு இருப்பிடமானது, அது வந்து தீமைக்கு இருப்பிடமானது, அது நம்மை வரணத்து கிட்டு செல்வது என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் இருந்தன. ஆனால் அப்படிப்பட்ட உடம்பை நான் இழுக்கு என்று நினைத்தேன், அழுக்கானது என்று நினைத்தேன். ஆனால் அந்த உடம்புக்குள்ளேதான் இறைவன் கோயில் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து நான் உடம்பை வளர்க்க விரும்புகிறேன் என்று திருமலர் சொல்வதை பார்க்கிறோம். ஆக அதன் தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம முறையாக பயிற்சி செய்து யோகம் செய்தோமானால் நம்மால் மேன்மையான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது நாகிறது. இதுல என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, செய்யக்கூடிய எல்லா செயலையுமே நாம் யோகமாகத்தான் பார்க்கலாம். சொல்ல போனால் ஒரு தாய் நமக்கு திருவாரூரிலே மாணிக்க வாசகர் சொல்வார், பாலினை தூட்டும் ஆயினும் சால பறிந்து என்று இறைவனை. ஆக தாய் பால் ஊட்டுவது கூட என்னை பொறுத்தவரை ஒரு யோகம்தான். ஒரு காரியத்தை யார் வந்து ஒரு அக்கறையோடு ஒரு உண்மையான விருப்பத்தோடு செய்கிறார்களோ அந்த செயல் எல்லாமே யோகங்கள். ஆக அப்படி இந்த நாளிலே நான் இந்த வீட்டிலிருந்தே யோகா, விலகியிருந்தே யோகா என்ற நோக்கோடு இந்த யோகா பற்றி சொற்பொழிவை கேட்க இருக்கிறோம். ஆக அனைவரும் நலமாகவும் வளமாகவும் வாழ்வதற்கு நம்முடைய அறிவு, உணர்வு, உடல், உள்ளம், ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஐந்து நிலைகளும் சிறப்பு அடைவதற்கு இந்த யோகா பயனுடையதாக இருக்கும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்து கொரோனா போன்ற அச்சுறுத்தல் நமக்கு இருந்த போதும் யோகா செய்வதன் மூலம் அதனை நாம் வென்றெடுக்கலாம், நம் ஆன்ம பலத்தை பெறலாம், உடல் வளத்தை பெறலாம், நோய் எதிர்ப்பாற்றலை பெறலாம் என்பதெல்லாம் புலப்படுகிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெறுவது பெறுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி தந்த நம்முடைய நிர்மலா அம்மையார் அவர்களுக்கும், நம்முடைய அரசு கலைக்குறவையைச் சார்ந்த அனைத்து பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும், இந்த இந்திய நிகழ்விலே பங்கேற்கக்கூடிய சான்றோர்களுக்கும், குறிப்பாக நமக்கெல்லாம் அறிவு விருந்து அளிக்க காத்திருக்கக்கூடிய சிறப்பு சொற்பொழிவாளருக்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்து யோகாவின வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, தங்களது இனிமையான தலைமையுரைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக முனைவர் சரவணாதேவி அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். முனைவர் சரவணாதேவி, துறை தலைவர் வணிக நிர்வாகியல் துறை அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம் மேம். யோக பயிற்சி கலந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் வெபினார் மூலமாக அறிமுகம் செய்திருக்கக்கூடிய நிர்மலா மேடம் அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்கள். ரெஸ்பெக்டட் பிரின்சிபல், ப்ரோக்ராம் ஆஃபீஸர் ஆஃப் என்எஸ்எஸ், அவர் சீனியர் ப்ரொஃபஸர்ஸ், ஹெட்ஸ் ஆஃப் ஆல் அவர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் குமாரபாளையம், அந்த கிரேட் ரிசோர்ஸ் பர்சன் ஆஃப் டுடேஸ் எக்ஸலன்ஸ் ஃபார் ஹியூமன் த்ரூ யோகா, இவருக்கும் எனது இனிய காட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உடலும் மனமும் ஒன்றே செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக நாம் யோகக்கலையை வைத்திருக்கின்றோம். இந்த அருமையானதொரு கலையை இனிமையாக நமக்கெல்லாம் எடுத்து இயம்ப இங்கு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வினை இனிதே நிறைவுற செய்ய
முடிக்கின்றேன். அனைத்து பங்காளர்களும் இதை ஒரு நிகழ்வாக மட்டும் பார்சவத்து சென்று விடாமல் வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களிலும் ஒவ்வொரு நாளும் இந்த யோக பயிற்சியை மேற்கொண்டு உடலும் மனமும் வளம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி. தங்களது வாழ்த்துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். அடுத்ததாக முனைவர் கீர்த்தி துறை தலைவர் ஆங்கில துறை அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். கீர்த்தி மேம், துறை தலைவர் ஆங்கில துறை அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். எனது இனிய காலை வணக்கம். முதல்வர் உள்ளிட்ட இந்த இனிய சபைக்கு வெபினாருக்கு வந்திருக்கும் அனைவரும் அனைவருக்கும் என்எஸ்எஸ் திட்ட அலுவலர்கள் பல கல்லூரியிலிருந்து இதில் கலந்து கொண்டிருப்பதை கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொண்டேன். எங்கள் கல்லூரி முதல்வர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், இந்த யோகம் யோகக்கலை மதங்களை தாண்டி மனித குலங்களை அடைந்துள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் என்று சொன்னார். அதை கேட்கும் பொழுது மனம் புரிகிற சூழ்நிலை அதுதான். ஏனென்றால் இந்த புரோகிராம் நடக்கக்கூடிய இந்த நாளானது, ஃபாதர்ஸ் டேவான இந்த நாளானது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாள். அது நேரம், இந்த நேரம் என்றால் இது சோழக்கட்டளையின் நேரம். அமாவாசை முடித்து அடுத்ததையும் தொடங்கும் நேரத்திற்கும் நடுவில் வரும் அந்த சிறிய கால நேரம் தான் சோழக்கட்டளை. அந்த சோழத்த கலையே ஒரு பெரிய யோகம். அந்த யோகத்தை யோகாவாக நமக்கு சொல்லித்தர என்று இவர்கள் அமைத்திருக்கும் நேரமோ நமக்கு வந்த யோகம் அல்லவா? கேட்போமா? கேட்க காத்திருக்கிறோம். நன்றிகள் பல. வாழ்த்துறை வழங்கியமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக முனைவர் ரகுபதி வணிகவியல் துறை தலைவர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். அடுத்ததாக முனைவர் ரகுபதி ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன் சார். சார் ரகுபதி சார், மேம் கலாவதி மேம் இருக்கீங்களாங்க மேம்? மேம் ஹெச்ஓடி, யா ரகுபதி சார் ஹாஸ் ரிப்போர்ட்டிட் ஹஸ் சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம், ஸோ ஐ நவ் ரெக்வஸ்ட் கலாவதி மேம் டு கைண்ட்லி கிவ் த ஃபெலிசிட்டேஷன் அட்ரஸ். கலாவதி மேம், ஆர் யூ தேர்? யா மேம், கண்டினியூ மேம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குமாரபாளையம் முதல்வர் அவர்களுக்கும் மூத்த பேராசிரியர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மற்ற கல்லூரி ஆசிரியர் பேராசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய முதன்மை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினமானது சர்வதேச யோகா தினம். இந்த தினத்தில் நமக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் பேராசிரியர் சா மாலதி மேம் அவர்களையும் வரவேற்கிறேன். நமது கல்லூரியில் முன்னாள் கல்லூரி தொடங்கியது முதல் நாட்டு நல பணித்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய டாக்டர் நு ரகுபதி அவர்களுக்கும் மற்றும் இந்த கடந்த இரண்டு வருடங்களாக நமது கல்லூரியில் நாட்டு நல பணித்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் டாக்டர் எஸ் விபுலா தேவி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினத்தில் நமக்கு யோகா, அதாவது யோகா
அப்படின்றது வந்து உடலை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். உடல் தூய்மையாவது எவ்வாறு என்றால், வெறும் நம்முடைய ரெகுலர் ஒர்க், அதாவது பணியை தவிர நம்முடைய உடல் நலத்துக்காக நாம் ஒரு சில பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பயிற்சி மட்டுமல்ல, இன்னும் உணவும் அதற்கு தகுந்தாற்போல் உண்ண வேண்டும். நம் காலையில் எழுந்தவுடன் அந்த பழைய சாதம், அந்த தண்ணீரை பருகுவதை விட ஒரு சிறப்பான உணவு வேற எதுவும் இருக்க முடியாது. ஸோ இதுவும் யோகாவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை நாம் சரிவர பயன்படுத்தினாலே நமது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நம்மளுடைய சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கு நிறைய நேரம் கொடுத்து அவருடைய சிறப்பை அனைவரும் அறிய வாழ்த்துகிறேன். இதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ப்ரெசன்ட் ஃபெலிசிட்டேஷன் அட்ரஸ். ஐ நவ் ரெக்வஸ்ட் ஞானதீபன் சார் டு கைண்ட்லி கிவ் என் அட்ரஸ் ஓவர் தி ஆன் திஸ் யோகா டே. தேங்க்யூ சார். வாழ்க வளர்ந்தன் என சர்வதேச யோகா தின விழாவில் இந்த அற்புதமான ஒன்று கூடலில் பங்கு பெற்றுள்ள அனைவரையும் மனமுகந்து வாழ்த்துகின்றேன். யோகம்னா என்ன? யோகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதிர்ஷ்டம் என்பதற்கு தூய தமிழில் பெரிய நன்மை என்று பொருள். உலகத்திலேயே நமக்கு பெரிய நன்மை அப்படின்னா அது என்ன? நன்மையும் தீமையும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அப்படின்னு மனுதர்ம சாஸ்திரம் சொல்லுது. நாணயம் வேகமாக சுழலுகின்றது. தீமைனா என்னங்கிறது போயிடல பிரச்சனை, நன்மை எப்படி தீமையா மாறுது, நாணயம் எப்படி தலைகீழா திரும்புகிறது, அதுதான் பிரச்சனை. உண்ணும் உணவை எரிசக்தியாக மாற்றுவது நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன், அதை பிராண வாயு அப்படின்னு நாம சொல்றோம். அதுதான் எனக்கு மட்டும் சொல்லு. உண்ணும் உணவுடன் கலந்து அதை சக்தியாக குளுக்கோஸாக மாற்றுவது ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாவிட்டால் சக்தியின்றி நாம் இறந்து விடுவோம். ஆக்சிஜன் நம் உணவுடன் கலந்து சக்தி அளிக்கும் அதே சமயத்தில் ஆக்சிஜன்ஸை என்ற கடுமையான விஷத்தை உடலுக்குள் செலுத்துகின்றது. பழங்களை பல நாள் வெளியே வைத்து விட்டால் அளவுக்கு அதிகமான ஆக்சிஜன் கலப்பால் பழத்துல வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிற நச்சு உருவாகி பழம் அழுகி போய்கின்றது. இதனால்தான் இரும்பும் துருப்பிடிக்கின்றது. இதனால் நாமும் மூப்படைந்து இறுதியில் மரணத்தை தழுவுகின்றோம். இறைவனே, நம்மை காக்கும் விஷயம்தான் இறுதியில் நம்மை கொல்லவும் செய்கிறதே, இது என்ன விந்தை? யோசித்து பாருங்கள் சார். நீங்களே தான் சார் அன்மியூட் பண்ணணும், எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லைங்க சார். இப்ப அடுத்தது கூப்பிடுறேன். ஏனென்றால் அவசியமான சத்துக்களை நீங்க பேசுறதே காதுக்கு, இப்ப மீட்டிங்ல கூட காது கேட்கலையே சார். இப்ப நீங்க உள்ள இல்ல, மீட்டிங்ல இல்லைங்க சார். பாருங்க, வாழ்வதற்கே ஆதாரமான பிராண வாயுவான ஆக்சிஜனை உடல் சில நிமிடங்களுக்கு மேல் கொள்வதில்லை. என்னதான் சக்தி அளித்தாலும் சார், உங்க நீங்க வந்து அது என்னமோ கேல ஸ்டார்ட் ஆகுற நேம்ல தானே சார் உள்ள வந்தீங்க, கீரனூர்னு. இப்ப இல்லையே சார். உடல் அறிந்துள்ளது. அப்படியானால் அதை சேமிப்பது ஆபத்து தானே. பல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால நமது மகான்கள் சஞ்சீவி மரம் அப்படிங்கிற அந்த மரத்தை வெட்டி சரஸ்வதி யாத்த நீரை வந்து ஒரு பெரிய சாகரத்துல ஒரு குழாய் மூலமா கொண்டு வந்து தேக்கி அதை பெரிய இயந்திரங்கள் மூலமா அரைத்து ஒரு பானத்தை உருவாக்குனாங்க. அந்த பானத்தோட பேரு சோமபானம், சோமரசம். அந்த சோமபானத்தை பருகினால் அது நம் உடலுக்குள் சேர்க்கின்ற ஆக்சிஜன் அப்படிங்கிற விஷத்தை நம் வியர்வை மூலமாக சிறுநீர் மூலமாக தினமும் வெளியேற்றி விடுகின்றது. அதனால அந்த காலத்து மக்களும் அரசர்களும் முனிவர்களும் 100 வருஷம் ஆயுள் அப்படிங்கிறதன் மீறி 200 வருஷம் 300 வருஷம் உயிரோட வாழ்ந்தாங்க. இந்த ஆக்சிடென்ட்களை பிராண பயிற்சி மூலமாக நாம் அகற்ற முடியும்னு முனிவர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு வாசி யோகம் பேர் வச்சாங்க. வாசினா குற்றம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உள்ளது. வாசி திறவே காசு நல்கிவீர் அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடல் ஒன்று இருக்கு. ஆக்சிஜன்ல உள்ள
குற்றமான நஞ்சை போக்கி அதை யோகமாக மாற்றுவதால் இதுக்கு வாசி யோகம் அப்படின்னு பேரு. இது சிவனோட மூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சிவம் அப்படின்னா ஜீவன் அவனுள்ளே, ஜீவன் அவன் சிவன். நீ சவமா ஆகாம சிவமா ஆகணும்னா அதற்கு வாசி யோகம் பண்ண. வாசி அதை திருப்பி போட்டு பிடிச்சா சிவா, வலது மூச்சு வள்ளி, இடது மூச்சு தெய்வமா. நிமிடத்துக்கு 21,600 முறை நம்ம ஆக்சிஜனை உள்ள இழுக்கிறோம், வெளியே விடுறோம். அதுதான் சுவாசம். இத 16 வினாடிகள் இழுத்து, 32 வினாடிகள் நிறுத்தி, 64 வினாடிகள் வெளியே விட்டா நம்ம பிராணவாயில் உள்ள நச்சுக்கள் இயற்கையாக அமிழ்தமாக மாறுகின்றது. அப்படி நாம செய்யும் போது நம்ம நுனி நாக்க மேல் நோக்கி வளைத்து மேல்பல்லின் அடியில் ஒற்ற வைக்க வேண்டும். தமிழ் அப்படின்னு சொல்லும் போது இழ் முத்திரை திறப்புள்ளகரம், அதான் கேசரி முத்திரை அப்படின்னு பேரு. தமிழ் அப்படின்னு சொல்லும் போது வரக்கூடிய இழ் நாக்க மேல் நோக்கி முத்த வச்சுக்கணும், கேசரி முத்திரை போட்டுக்கணும். சரம் சரமா ஓடுற மூச்சு அப்ப நமக்கு கட்டுப்படும். சரம் சரமா ஓடுற மூச்சை கட்டுப்படுத்தினா அவன் சரவணன், வயசாகாது என்றும் 16. அதனால் அவன் குமரன், நமது குடியின் தமிழ் குடியின் மூத்த கடவுள். வள்ளி தெய்வானைங்கிறது வலது மூச்சு இடது மூச்சு. சிவனுக்கு உபதேசம் செய்த முருகன் அப்படின்னு சொன்னா வாசி யோகம் கையூட்டி முருகன் என்ற நிலை வந்தால்தான் வயசாகும் சிஸ்டம் நிற்கும். அதற்கு பிறகுதான் மரணத்தை வெல்ல முடியும். ஜீவன் அவனுக்கு அவனுக்குள்ளே என்ற சிவம் என்ற நிலையை அடைய முடியும். இதைத்தான் சொல்றாரு, ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் உரியதுவாமே. கார் அப்படின்னா காற்று நிறுத்தம். காற்றை நாம் நிறுத்தம் நமது வீச்சுக்கே நமது கால்கள். கால்ல ஒரு வலி அப்படின்னா மூட்டு வலி அப்படி மாதிரி பிரச்சனைனா நம்ம மூச்சுல கோளாறுன்னு அர்த்தம். நாம தப்பு தப்பா மூச்சு விடுறோம்னு அர்த்தம். நம்ம மூச்சு விடுறதுல இருக்கிற ஆக்சிஜன் நமக்கு விஷத்தை நிறைய உண்டாக்கிச்சுன்னு அர்த்தம். மூச்சை சரி செய்தா கால் வலி குணமாகும். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. காற்றை பிடிக்கிற கணக்க தெரிஞ்சுக்கிட்டா கூற்று உணை வெல்லுகின்ற வலிமை நமக்கு வாய்க்குது. அப்படிப்பட்ட வல்லமையை இந்த யோக பயிற்சி நமக்கு தருகின்றது. குமாரபாளையம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக நாட்டு நலப்பணி திட்டம் வாயிலாக சர்வதேச யோகா தினமானது 21/6/2020 அன்று இப்பொழுது இணையவழி சிறப்பு சொற்பொழிவாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கும் நமது கல்லூரியின் முதல்வர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய முனைவர் கோ கண்ணன் அவர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரான கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலரும் கணினித்துறை பேராசிரியருமான முனைவர் சி நிர்மலா தேவி அவர்களின் முயற்சியானது சமுதாயத்துக்கு மிகவும் நன்மை தரக்கூடியதாகும். நமது கல்லூரியின் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக ராமலிங்க வள்ளலாரின் அருள் பெற்றவராக கருதப்படும் தத்துவ ஞானி வேதாத்ரி மகர்ஷியின் வழிநடக்கும் குமாரபாளையம் அறிவு திருக்கோயிலிருந்து வருகை புரிந்துள்ள யோகக்கலை பேராசிரியர் அருள்நிதி மாலதி அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள மாணவ மாணவிகள் மற்றும் அறிவார்ந்த ஆர்வலர்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி. யோகாவை பற்றி சிறப்பாக உரையாற்றிய முனைவர் ஞானதீபன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ரகுபதி ஐயா வணிகவியல் துறை தலைவர் அவர்களை அழைக்கிறேன். சார் கீழே வந்து அன்மியூட் பண்ணிட்டு வாங்க சார். ரகுபதி சார், சார் ஆக்சுவலாக இங்கே வந்து ஹாஸ்ட் அன்மியூட் பண்ணுறது இல்லைங்க சார், உங்களதுலேயே வந்து கீழே அன்மியூட் ஆப்ஷன் இருக்குங்க சார்.
சார் ரகுபதி சார் சார் ஓகே சார் இட் சீம்ஸ் ரகுபதி சார் இஸ் நாட் ஏபிள் டு ரீச் அண்ட் ஹி ஹஸ் ரெக்வஸ்டட் அஸ் டு கண்டினியூ த ப்ரோக்ராம் ஸோ ஐ நவ் ரெக்வஸ்ட் அவர் ரிசோர்ஸ் பர்சன் மாலதி மேம் டு டேக் ஓவர் த செஷன் மாலதி மேடம் மாலதி மேம் மாலதி மேம் மாலதி மேம் ரிசோர்ஸ் பர்சன் அன்மியூட் பண்ணுங்க உங்களோட ஆடியோவும் வீடியோவும் மாலதி மேம் மேம் வாங்க மேம் தேங்க்யூ மேம் ஐ ரெக்வஸ்ட் யூ டு டேக் த செஷன் ஆன் யோகா அண்ட் ஹியூமன் எக்ஸலன்ஸ் மேம் நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணுங்க மேம் தேங்க்யூ மேம் எஸ் மேம் இட்ஸ் ஓகே மேம் கேக்குதுங்க மேம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வாழ்க குருவே துணை மேம் எஸ் மேம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த அருமையான ஒரு யோகா தினத்திலே குமாரபாளையம் அரசு கலை கல்லூரியை சார்ந்த இந்த நிகழ்வினை ஒட்டி முதலில் நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் கல்லூரி பேசுகிற பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் கலந்து கொண்டுள்ள சான்றோர்கள் மனதில் உறுதி வேண்டும் வாக்கிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு வைப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் கனமும் செல்வமும் வேண்டும் தரணியிலே இன்பம் வேண்டும் வாழ்க வளமுடன் இது நம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மிக சிறந்த பாரதியாருடைய மிக சிறந்த ஒரு பாடல் வரிகள் மனதில் உறுதி வேண்டும் ஒரு மனிதனுக்கு இன்றைக்கு வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் நகர்த்துவதற்கு ஒரு மனிதனுக்கு தேவையாயிருப்பது எது என்று சொன்னால் அது வந்து கண்டிப்பாக மன உறுதிதான் அத்தகைய மனதில் உறுதி வேண்டும் வாக்கிலே இனிமை வேண்டும் இன்னைக்கு நம்ம வாழ்க வளமுடன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர சொல்லை அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் வழங்கியுள்ளார்கள் அந்த சொல் மனதிற்கு இனிமை அளிக்கக்கூடியது அப்படிப்பட்ட இனிமையான சொற்களை நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் இப்ப நம்ம மார்னிங்ல இருந்து மார்னிங் 6 மணி காலையில எழுந்ததுல இருந்து இரவு வரைக்கும் என்ன விதமான எண்ணங்கள் நமக்குள் ஓடுகிறது என்ற ஒரு சிந்தனையை நாம் எடுத்துக்கொண்டால் அதுல நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்குமா பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்குமா நல்லா எல்லோரும் சிந்திச்சு பாருங்க பாத்தீங்கன்னா நிறைய அதுல நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்கு அப்போ இந்த ஆற்றிலே வெள்ளம் ஓடுவது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நிமிடம் நிமிடத்துடன் நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த எண்ண அலைகளை எப்படி நாம் நினைவு நல்லதாக பாசிட்டிவ் எனர்ஜிய பாசிட்டிவ் தாட்ஸ் எப்போதும் இருப்பதாக எப்படி மாற்றிக்கொள்வது நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் நாம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வசதி வாய்ப்புகளும் நமக்கு நிறைவும் கிடைக்க வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கிறது அந்த லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் அந்த லட்சியத்தை எப்போது அடையலாம் இன்னும் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு அடையலாமா இல்ல நாம இன்றும் ஒரு 2-3 வருடங்களிலே ஒரு 5 வருடங்களுக்குள்ளே நாம் அடைய வேண்டிய லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் அடைய வேண்டிய லட்சியத்தை கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் செல்வமும் வேண்டும்
சரணியிலே இன்பம் வேண்டும். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இன்பத்தை இன்பத்தை பெறுவதற்காகத்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சரணியிலே இன்பம் வேண்டும் என்ற பாரதியுடைய வரிகள் ஒரு தனி மனிதனுக்கு வாழ்க்கையில என்னென்ன வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இப்படிப்பட்ட அனைத்தையும் ஒரு தனி மனிதனாகிய நாம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யோகம் பயில வேண்டும். இன்றைக்கு யோகா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். யோகம் என்றால் என்ன? நம்ம கல்லூரி முதல்வர் அவர்கள் கூறினார்கள், யோகம் என்றால் இணைத்தல் என்று பொருள். யோகம் என்ற வார்த்தை யோக் என்ற சொல்லிலிருந்து வந்தது. ஒரு மாடு இரண்டு மாடுகள் செல்வதற்கு ஒரே வழியிலே செல்வதற்கு தேவையாக இணைத்துக் கொண்டிருப்பது நுகத்தடி. அந்த நுகத்தடிக்கு பேர் தான் யோக். அந்த யோக் என்ற சொல்லிலிருந்தான் யோகா என்ற சொல் வந்தது. அந்த நிலையிலே நான்கு வகையான இணைப்புகள் கோஆர்டினேஷன் வேணும் நமக்கு வாழ்க்கையில. முதல்ல the coordination between a body and mind, அதாவது ஒன்றிணைத்தல், நமது உடலையும் மனதையும் ஒன்றிணைத்தல். இரண்டாவது a coordination between body and soul, இந்த உடலையும் உயிரையும் ஒன்றிணைத்தல். மூன்றாவது a coordination between an individual and society, ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு சமுதாயத்துக்குமான நல்லிணைப்பு. நான்காவதாக நான் வேண்டிய நல்லிணைப்பு எது என்று சொன்னால், ஒரு தனி மனிதனுக்கும் இறைவனுக்குமான நல்லிணைப்பு. கோடி ஹார்மோனி பிட்வீன் அண்ட் இண்டிவிஜுவல் அண்ட் த டிவைன் பவர். அப்ப அந்த வகையிலே இந்த நான்கு வகையிலும் ஒரு மனிதன் இணைப்பு பெறுவதற்கு தேவையான ஒரு கலைதான் யோக கலை என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நாம வந்து நம்ம பாடிக்கும் நம்ம மைண்டுக்கும் நடுவுல நிறைய டிஃபரன்ஸ். ரொம்ப ஒரு வேலையை செஞ்சுட்டு மனம் வேற எங்கேயும் கனெக்ட் கொண்டிருக்கு. உடலுக்கும் இதுக்கும் ஒத்துழைப்பு தான் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும். அப்ப அதற்கு நமக்கு நீள் ஆயுள் வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே யோகம் நமக்கு உதவி புரிகிறது. இன்றைக்கு நாம் தனி மனிதனாக இந்த உலகத்திலே வாழ முடியாது. வாழ்க்கை என்பது தான் இயற்கை சமுதாயம் என்ற மூன்று இணைப்புக்கு உடையதே வாழ்க்கை. அத்தகைய வாழ்க்கையிலே சமுதாயத்தோடு எப்படி ஒத்து இசைந்து வாழ்வது என்பது மூன்றாவது நிலை. நான்காவது தனி மனிதனுக்கும் இறை நிலைக்குமான ஒரு தொடர்பு. அது இன்றைக்கு இல்லாமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் என்றால் பெறாமல் நாம் இறைவனை இருந்து வெகு தூரம் விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப தனி மனிதனுக்கும் இறை நிலைக்குமான ஒரு ஒத்திசைவு, ஒரு தொடர்பு, அவன் நமக்குள் இயங்கக்கூடிய நிலை, அவற்றை உணர வேண்டிய அவசியம் இங்கு இருக்கிறது. அதற்கு யோகம் துணை புரிகிறது. யோகம் என்றால் பதஞ்சலி முனிவர் கொடுத்த யோகம், பதஞ்சலி முனிவரை தான் நாம் யோகத்தின் தந்தை என்று சொல்கிறோம். இன்னைக்கு யோகாடேன்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஓபன் ஸ்பேஸ்ல பெட்ஷீட் போட்டு பாய் போட்டுட்டு எல்லாம் ஆசனம் பண்றாங்க. ஸோ ஆசனம் மட்டும்தான் யோகம் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் யோகம் என்பது எட்டு அங்கங்களை உடையது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி என்று சொல்லக்கூடிய எட்டு அங்கங்களை உடையது யோகம். இதிலே ஆசனம் என்பது ஒரு இடத்திலே நாம் தியானத்திற்கு அமர்வதற்காக தயார் செய்யக்கூடிய நிலை. அந்த நிலைதான் ஆசனங்கள் அதற்கு உதவுகின்றன. ஆனால் அந்த ஆசனத்தையே யோகா என்று நினைத்துக் கொண்டு இந்த யோகம் என்ற மிகப்பெரிய கடலிலே ஒரு சிறு துளியாக உடலை நேர் உடலெலும்பு நேராக அமர்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு ஆசனத்தை தான் யோகம் என்று நினைத்துக் கொண்டு மக்கள் வந்து அறியாமையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அப்படிப்பட்ட யோகத்தை நாம் இன்று முறையாக சரியாக வாழ்நாளில் பயில வேண்டும். ஒரு குருவின் கரையோடு அதுதான் ஒரு முழுமையான நன்மையை நமக்கு கண்டிப்பாக அளிக்க இயலும். இப்ப அந்த யோகத்தின் சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னால ஒரு சிறிய சிந்தனை. என்ன சான்றோர் பெருமக்களும் சிந்தனையாளர்களும் இன்று இந்த யோக தினத்திலே, யோகா தினத்திலே அமர்ந்திருக்கிறோம். உங்களிடம் ஒரு கேள்வியை, ஒரு சிந்தனையை நான் முன்வைக்கிறேன். இறைவன் எந்த நோக்கத்தோடு இந்த மனித குலத்தை படைத்திருப்பான்? ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த வீட்டில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, சரி சம்திங் ஒரு நியூ இன்ஃபர்மேஷன், நம்ம கண்டிப்பா நாம வந்து புதுசா ஏதாச்சும் கத்துக்கணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் நாம வந்து ஒரு சிறிய அடியை கூட நாம் காரணம் இல்லாமல் காரியங்கள் செய்வதில்லை இல்லையா. அப்ப சாதாரண மனிதர்களே இந்த நிலையில் இருந்திருக்கோம் என்று சொன்னால், இருக்கிறோம் என்று சொன்னால், எல்லாம் வல்ல அந்த இறைநிலை எந்த நோக்கத்தோடு இந்த பிரபஞ்சத்தை, இந்த பூமியை, இந்த உயிரினங்களை, மனிதனை, மனித குலத்தை படைத்திருக்க வேண்டும் என்ற சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்வோம். எந்த நோக்கத்தோடு இறைவன் மனித குலத்தை படைத்திருப்பான்? ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் எந்த நோக்கத்தோடு? அப்ப தான் தாய் பெற்றெடுத்த தன்னுடைய குழந்தை வளமாக, மகிழ்ச்சியாக, அமைதியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக வாழ வேண்டும்
அந்த குழந்தைக்கு ஒரு சிறு துன்பம் கூட வரக்கூடாது அப்படிங்கிற நிலையிலே தானே அந்த தாய் அந்த குழந்தையை போற்றி வளர்த்து காத்து வளர்ப்பாள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் என்ற எல்லாவற்றுக்கும் தாயாக இருக்கக்கூடிய அந்த இறையிலை எந்த நோக்கத்தோடு மனித குலத்தை படைத்திருக்கும்? தான் படைத்த தன்னுடைய குழந்தையாகி இந்த மனித குலம் அமைதியாக இன்பமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என் நோக்கத்தோடு தானே இறைவன் மனித குலத்தை படைத்திருப்பான். ஆனால் இன்றைய நிலை என்ன? மனிதன் தோன்றி எத்தனையோ லட்சம் வருடங்கள் ஆகிவிட்டது என்று விஞ்ஞானம் கூறுகிறது. அத்தனை லட்சம் வச்சன வருஷங்களையும் தாண்டி இன்று இந்த ஜூன் 21, 2020 அந்த நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்மிடம் தனி மனித அமைதி இருக்கிறதா, குடும்ப அமைதி இருக்கிறதா, உலக அமைதி இருக்கிறதா என்ற சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையிலே சிக்கல் இல்லாதவங்க யாரா இருக்காங்களா? இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நான் சூப்பரா இருக்கேங்க, நல்லா இருக்கேன், நான் இன்பமாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக வாழ்கிறேன் என்று தைரியமா ஒருத்தால சொல்ல முடியுமா? அப்ப இப்பேற்பட்ட ஒரு அவலநிலை என்று கூட சொல்லலாம். அந்த அவலநிலை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று நாம் சிந்திக்கும் போது அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு விடை என்னவென்றால், விஞ்ஞானம் வளர்ந்த அளவிற்கு மெய்ஞானம் வளரவில்லை. இதுதான் விடை. விஞ்ஞானம் என்றால் என்ன என்கிறதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதுல எல்லாருக்கும் அதுக்கு ஆன்சர் தெரியும். இப்போ நாம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் எது அப்படின்னு சொன்னா, மெய்ஞானம். மெய்ஞானம் என்றால் என்ன? மெய்ஞானம் வளரவில்லை. மெய்ஞானம் என்றால் இந்த உலகத்தில் உள்ள மறைப்பொருள்கள் மூன்று. இந்த உலகத்தில் உள்ள மறைப்பொருள்கள் மூன்று. முதலாவது மறைப்பொருள் மனம். நம்ம மனம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மனம் ஒரு அரூபமாக நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மனதை எந்த ஸ்கிரீன்லயாவது எந்த விஞ்ஞான கருவிகளே கொண்டு வந்து இதுதான் மனம் என்று இந்த வளர்ந்த விஞ்ஞானத்தால காட்ட முடியுமா? முடியாது. இரண்டாவது மறைப்பொருள் உயிர். நம்ம உயிர் இப்ப டாக்டர் நாம வந்து எல்லாம் மாற்று சிகிச்சை பண்றோம். இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்றோம், மூளை மாற்று அறுவை சிகிச்சை பண்றோம், எல்லா உறுப்புகளையும் மாற்றி நாம் சிகிச்சை செய்து ஒரு உயிரை காப்பாற்றுகிறோம். உயிர் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த உயிர் உடலுக்குள் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறது? இந்த மனம் உடலுக்குள்ளே எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறது? அப்போ உயிர் ஒரு அரூபம், மனம் ஒரு அரூபம், மறைப்பொருளாக இந்த உடலுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அந்த மறைப்பொருளை பற்றிய அறிவை ஞானத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? அதுதான் நம்முடைய குறைபாடு. அப்போ மனம் ஒரு மறைபொருள், அது ஒரு அரூபம். உயிர் இரண்டாவது மறைப்பொருள், அதுவும் அரூபம். மூன்றாவது மறைப்பொருள் எது இந்த உலகத்திலே, இந்த மனிதனிலே என்று சிந்தித்து பார்க்கும்போது, அது தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த இறை நிலை. வானாசி, மண்ணாசி, வழியாசி, ஒளியாசி, ஊனாசி, உயிராசி, உண்மையுமாய் எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த இறைவனை நாம் வாழ்த்தி பாடுகிறார் மாணிக்க வாசகர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிறோம், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தெய்வீக இறைநிலை இந்த உலகத்தை படைத்து காத்து அடித்துக் கொண்டிருக்கிறது. அத்தகைய இறைநிலை எந்த வடிவத்தில் இருந்து கொண்டு இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கிறது, உருவாக்கி கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இறைவனை பற்றிய அறிவை ஞானத்தை பல மதங்கள் பல கடவுள்கள் இருந்தாலும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஓர் பொருளாகிய இறை நிலை, இறைவன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் கிடையாது, இறை நிலை, இது ஒரு வினைச்சொல், ஒரு ஸ்டேட், ஒரு வினைச்சொல்லாக இருக்கக்கூடிய கடவுள், உள்கடல், கடவுள் என்ற நாம் அந்த பெயர்ச்சொல் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் அதனுடைய அர்த்தம் உள்கட, உள்கடந்து சென்றால், உன்னில் நீ உள்கடந்து ஆழ்ந்து சென்றால் அந்த கடவுளை அறியலாம். மனதின் மறுமுனையே தெய்வம் என்பார் அருள் தந்தை வேதாசிரி மகரிஷி. அந்த நிலையிலே அந்த ஓர் பொருளான அந்த தெய்வம் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்ற உண்மையை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அப்போ மனதை பற்றிய அறிவு, உயிரை பற்றிய அறிவு, தெய்வத்தை பற்றிய அறிவு, இதை பற்றிய ஞானம், அதுதான் மெய்ஞானம். அந்த மெய்ஞானம் என்பதுதான் ஆன்மீகம். அதுதான், அதில்தான் நாம் யோகத்தில் பயில்கிறோம். இப்போ இன்னொரு க்வெஸ்சன் உங்க முன்னால் நினைக்கிறேன். கல்வி என்றால் என்ன? சுவாமி விவேகானந்தர் சொல்வார், மனிதனில் உள்ளுரையும் தெய்வீகத்தை முழுமையாக வெளிக்கொணர்வது கல்வி. Education is the manifestation of perfection already present in man. அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார், கல்வி என்பதற்குரிய பொருள். அப்ப அந்த கல்வி என்பது மனிதனுக்குள் உள்ளுரையும் தெய்வீகம். மனிதனுக்குள் தெய்வீகம் உள்ளுரைந்து இருக்கிறதா? இறைவன் நமக்குள் இருக்கிறானா?
என்ற கேள்வியை நாம் இப்போது சிந்திக்கிறோம். நமக்குள் இறைவன் இருக்கிறானா, எப்படி இருக்கிறான், இருக்கிறான் என்று நாம் சொன்னால் எப்படி இருக்கிறான், நம்முடைய மூச்சாக. என்னுடைய மூச்சை நான் வந்து நான் சாதித்தேன், நான் அதை நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் இந்த உலகத்துல சாதிச்சேன், நான் 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 என்று நாம் அகங்காரத்திலும் ஆணவத்திலும் நான் என்ற ஆணவத்திற்குள்ளே மறைந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு சிந்தனை, என்னுடைய நம்முடைய மூச்சை நாம் சுவாசிக்கிறோமா, சிந்தனை செய்து பாருங்க. என்னுடைய மூச்சையை நான் சுவாசிக்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? என்னுடைய இருதய இயக்கத்தை நான் நடத்துகிறேன். இருதயம் ஒரு நிமிடத்திற்கு 72 முறை சுருங்கி விழுந்து கொண்டிருக்கிறது, இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது, ரத்த ஓட்டத்தை சுழல வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த இருதயத்தை நாம் இயக்குகிறோமா? நான் சமைச்சேன்னு சொல்ல முடியும், நான் சாப்பிட்டேன்னு சொல்ல முடியும், நான் ஜீரணம் பண்ணேன்னு சொல்ல முடியுமா? தட்டிலிருந்து அந்த உணவை வாய்க்கு கொண்டு வர வரைக்கும் தான் நம்ம வேலை. வாய்க்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த உணவு ரத்தமாக ரத்தமாக கொழுப்பாக எலும்பாக மத்தியாக முக்கியமாக உயிர்சக்தியாக மாறி மீண்டும் மலமாக சிறுநீராக பிரித்து வெளியே வருகிறதே, அப்படி வரும்போதும் நாம் வந்து அந்த நம்முடைய என்னுடைய சிறுநீரை நான் இந்த நேரத்தில் கழிக்க முடியும், என்னுடைய என்னுடைய கழிவுகளை நான் இந்த நேரத்தில் வெளியேற்று விட்டேன் என்று உங்களால் டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? அப்போ நம்முடைய உடல் இயக்கமே நம்ம கையில இல்லை. நம்ம உடல் இயக்கத்தில் உள்ள அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த தானியங்கி நரம்பு மண்டலமாக இருந்து கொண்டு நம்ம இயக்குவது எது தெரியுமா? அந்த தெய்வீக இறை சக்தி தான், அந்த பிரபஞ்ச சக்தி தான், அந்த தெய்வீக இறை நிலைதான் நமக்குள் உயிராக இருந்து கொண்டு இந்த இத்தனை உறுப்புகளையும் உயிர் இயக்கமாக உடல் இயக்கமாக இருந்து கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நமக்குள் இறைவன் இருக்கிறான் என்ற உண்மையை அறிந்திருக்கிறோமா, உணர்ந்திருக்கிறோமா, உணர்வதற்கான முயற்சியை செய்திருக்கிறோமா? அதற்கான ஒரு பயிற்சி தான் யோகம். அந்த யோகத்திலே நமக்கு மனதிற்கான ஒரு பயிற்சி தான் தியானம். அப்போ தியானம் என்ற ஒரு பயிற்சியை ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. அந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் இந்திய பாரத பூமியிலே ஆன்மீக கல்வி என்று சொல்லக்கூடிய குருகுல கல்வியிலே எதை பயின்றார்கள் என்றால் யோகத்தை பயின்றார்கள். மனதிற்கு உடலுக்கு உடற்பயிற்சியையும் ஆசனங்களையும், மனதிற்கு தியானத்தையும், உயிருக்கு இறைவனை பற்றிய உள்ளுணர்வாக பெறக்கூடிய அந்த தியானத்திலே சமாதி நிலையிலே இறைவனை உணர்ந்து இறையோடு இயைந்து அந்த உணர்வுகளை நின்று வாழ்ந்தார்கள். அதனால் அந்த மக்கள் அவ்வளவு ஆரோக்கியமாக உடல்நலத்தோடு மன நிறைவோடு சிறப்பாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலே அந்த உண்மையான நமது குருகுல கல்வியான யோகத்தை நாம் இழந்துவிட்ட நிலையிலே இன்று நாம் ஆன்மீக கல்வியை பற்றியும் யோகத்தை பற்றியும் இன்று நாம் இந்த யோகா தினத்திலேதான் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்ப அந்த நிலையிலே யோகம் என்றால் என்ன என்று கல்வி என்று சொல்லும் போது, கல்வி என்பது 4 அங்கங்களை உடையது: எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு என்று சொல்லக்கூடிய 4 அங்கங்களை உடையது கல்வி என்று அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் கூறுவார்கள். இப்ப எழுத்தறிவு நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம ஹிந்தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிச்சிருக்கோம். தொழிலறிவு டெக்னாலஜி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிச்சிருக்கோம். இயற்கை தத்துவ அறிவு என்ற விஷயத்தை இயற்கை தத்துவ அறிவு என்பது மறைசொல்களான மனம் உயிர் தெய்வத்தை பற்றிய அறிவு ஞானம், அதுதான் இயற்கை தத்துவ அறிவு. அந்த இயற்கை தத்துவ அறிவை வழங்குவதுதான் ஆன்மீக கல்வி. அடுத்தது ஒழுக்க பழக்க அறிவு. ஒழுக்கம் இழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரிடம் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லி நாம குரல் படிச்சிருக்கிறோம். ஒழுக்கமாயிரு, ஒழுக்கம் ஒழுக்கம் என்று சொல்லி நமக்கு சிறு வயதிலிருந்து பெற்றோர்களும் நமக்கு ஆசிரிய பெருமக்களும் சமுதாயமும் ஒழுக்கத்தை பற்றி நமக்கு நிறைய நாம் கேட்டிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஒழுக்கத்தை பழக்கமாக மாற்றியிருக்கிறோமா? ஒழுக்கத்தை பழக்கமாக மாற்றியிருக்கிறோமா? அப்ப அந்த ஒழுக்கத்தை பழக்கமாக மாற்றக்கூடிய ஒரு கல்விதான் யோக கல்வி. அந்த வகையிலே இந்த யோகத்திலே நாம் பயில வேண்டியது தியானம், உடற்பயிற்சி, அகத்தாய்வு, பிரம்ம ஞானம், இறைவனை பற்றிய ஞானம், இவற்றையெல்லாம் பெற வேண்டும். இவற்றையெல்லாம் பெறுவதற்கு அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு தனி மனிதனுக்கு உடலையும் மன உயிரையும் இணைப்பதற்கு உடற்பயிற்சியும் காயக்கல் குண்டலினி யோகம், எளிய முறை குண்டலினி யோகம் மூலமாக பதஞ்சலி யோக முனிவருடைய யோகத்தை முறையாக தீட்சை பெற்று
நாம் இங்கே அறிவு திருக்கோயிலில் தியானத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது அகத்தாய்வு பயிற்சிகள், எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அகத்தாய்வு பயிற்சிகளையும் தற்சோதனை பயிற்சிகளையும் நாம் இந்த மனவளக்கலையிலே பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது பிரம்ம ஞானம். பிரம்மம் என்றால் இறைவன், இறனை பற்றிய முழுமையான ஞானம். அதாவது இந்த தியானம் என்று சொல்லும் போது தியானம் என்றால் என்ன? மன அலைச்சுழல் வேகத்தை குறைத்து மனதை ஒருநிலைப்படுத்துவதுதான் தியானம். இந்த தியானம் என்று சொல்லக்கூடிய இந்த பயிற்சி, அதாவது எலக்ட்ரோ என்செபலோகிராம் என்ற ஒரு கருவி இருக்கு. அந்த கருவியை நம்மை நாம் இணைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய மனதினுடைய அலைச்சுழல் வேகத்தை அது காட்டும். அதிலே ஆல்பா நிலை என்று சொல்லக்கூடிய 14-40 வரை மனலைச்சுழல் வேகம் மென்டல் ஃப்ரீக்வன்சி இருக்கும் போது அதை வந்து நம்ம பீட்டா வேவ்லன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பீட்டா வேவ்லத்தில் இருக்கும் போது மனிதன் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறான். அப்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே நாம் வந்து கோபம் கொண்டு, கவலை கொண்டு, பயம் கொண்டு, ஒரு டென்ஷனான நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பீட்டா வேவ்லத்துல தான் நம்ம எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த 14-40 ஃப்ரீக்வன்சியில இருந்து 14 இருந்து கொஞ்சம் குறைஞ்சு 13-12-11 நம்முடைய மனநிலைச்சுழல் வேகம் மெதுவாக குறையும் போது நாம் ஆல்பா நிலைக்கு வருகிறோம். அந்த ஆல்பா நிலை தான் தியான நிலை. அந்த ஆல்பா நிலை என்பது என்ன என்று சொன்னால், தியானம் என்பது விழிப்புணர்வுள்ள தூக்கம். விழிப்புணர்வில்லா தியானம் தூக்கம், விழிப்புணர்வுள்ள தூக்கம் தியானம். அதாவது நாம தியானம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தீட்சி எடுத்து முறையாக தியானம் பயிலவில்லை என்று சொன்னால் 14-13-12 ஃப்ரீக்வன்சிக்கு வரும்போது நம்ம தூங்கிடுவோம். ஆனா முறையாக பயிற்சி கொண்டு நாம் தியானத்தை பெற்று தியானம் செய்ய ஆரம்பிக்கும் போது 14-13-12-11 ஃப்ரீக்வன்சி கீழே இறங்கி வருவோம், ஆனா தூங்க மாட்டோம். அதுதான் விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலையை தான் நம்ம ஆல்பா நிலை என்று சொல்கிறோம். அந்த நிலையிலே மனம் அமைதி நிலையிலே தியானம் செய்யும். அதாவது நம்முடைய மனம் வந்து 3 நிலைகள் இருக்கிறது, மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம். கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். எப்பவுமே நம்ம கான்சியஸ் மைண்ட்ல மேல் மனதுல புற மனதிலேயே எல்லா காரியங்களையும் இயக்கிட்டுருக்கிறோம். நடுமனதுல சில முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் நினைவில் கொண்டிருக்கிறோம். இந்த ஆழ்மனம் என்பது அந்த தெய்வீக இறைநிலையோடு தொடர்புடையது. நாம் எப்பவுமே மேல் மனதிலேயே புற மனதிலேயே கான்சியஸ் மைண்ட்லேயே தான் இருந்துருக்கோம். தியானம் என்பது அந்த கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு எப்படி நாம ஃப்ரீக்வன்சியை குறைச்சி கொண்டு போறது, அதன் பிறகு அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டோட எப்படி நாம் ஆள் மனதோடு தொடர்பு கொண்டு இறைநிலையோடு எப்படி நம்மை இணைத்துக் கொள்வது என்ற ஒரு டெக்னிக் தான் அந்த தியானம். அப்ப அந்த தியானங்கிற கலையை நாம் கற்றுக்கொள்ளும் போது திருவள்ளுவர் சொல்வர், வேண்டிய வேண்டியாம் செய்தலால் செய்தவம் இன்று முயலப்படும். வேண்டிய வேண்டியாம் செய்தலால் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். எப்போ நீ வந்து முயற்சி செய்து தவம் செய்தாயானால், நீ தியானம் செய்தாயானால் அப்படிங்கிறது வள்ளுவருடைய வாக்கு. அந்த வகையிலே நம்முடைய ஃப்ரீக்வன்சி லெவல் அந்த 14-13, 12-11, 10 அப்படின்னு குறைச்சு குறைத்து குறைத்து நாம் நடுமனதிற்கு வந்து ஆழ்நிலையோடு தொடர்பு கொண்டு நாம் என்னென்ன இறைவனிடம் வேண்டுகிறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். நினைப்பது நடக்கும். ஏனெல்லாம் ஞானங்கள் எல்லாம் ஞானிகள் என்பவர்கள் நினைத்ததை நடத்துபவர்கள். அவர்கள் நடக்கிறதெல்லாம் நினைக்கிறாங்க. அந்த வகையிலே நடப்பதை நினைப்பதற்கும் நாம் நினைத்த காரியங்களை வாழ்க்கையில செட்டப் பண்ணி கொண்டு வருவதற்கும் யோகத்தை விட தியானத்தை விட ஒரு சிறந்த மார்க்கம் என்பது இல்லை. இந்த யோகம் என்று சொல்லக்கூடியது, இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய யோகம் என்று சொல்லக்கூடியது வேற எதுவுமே கிடையாது, ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ். இப்ப நீங்க ஒரு எந்த அமைப்பாலும் சரி, மனவரக்கலை என்று சொல்லக்கூடிய கை யோகானாலும் சரி, அல்லது வேற எந்த அமைப்பிலே நீங்கள் தியானம் பெற்றுக்கொண்டாலும், அந்த யோகம் என்பது எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஃப்ரீக்வன்சியை குறைச்சு நம்முடைய இறைநிலையோடு நாம் தொடர்பு கொள்வதற்கான ஒரு விஷயத்தை தான் நாம் அந்த யோகாவில் வந்து கற்றுக்கிறோம். அப்ப இது எல்லாமே யோகா என்று சொல்லக்கூடியது வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ். பர்சனாலிட்டினா என்ன? தமிழ்ல வந்து ஆளுமை பேரு திறனுக்க பயிற்சி. வாட் இஸ் பர்சனாலிட்டி? பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய என்ன, நாகரிகமாக உடலை உடுத்திக் கொள்வதா, அல்லது நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுவதா, அல்லது பெரிய பதவியில இருப்பதா, செல்வ செழிப்பிலே நான் என்னுடைய செல்வத்தை பகிரங்கமாக காட்டிக்கொள்வதா, எது என்பது இன்னைக்கு பர்சனாலிட்டி? பர்சனாலிட்டி என்பது மனதின் ஆத்மாவின் தன்மையை சார்ந்தது, மனதின் தூய்மையை சார்ந்தது. அதாவது இன்னைக்கு மகாத்மா காந்தி ஒரு பர்சனாலிட்டி, மதர் தெரசா ஒரு பர்சனாலிட்டி, டாக்டர்
ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு பர்சனாலிட்டி, அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் மிகப்பெரிய பர்சனாலிட்டி. இப்ப இந்த சாதாரண மனிதர்கள் எல்லாம் தமிழ் வாழ்ந்த சாதாரண மனிதர்கள், அதாவது இப்போ மகான்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், ரமண மகர்ஷி மற்றும் இந்த ராகவேந்திரர் போன்ற எல்லா மகான்கள், சித்தர் பெருமக்கள், ஞானிகள் எல்லோருமே இவர்கள் நம்மை போல சாதாரண மனிதர்களாக பிறந்தவர்கள் தானே. ஆனால் அவர்கள் மகான்கள் என்ற நிலைக்கு எப்படி உயர்ந்தார்கள்? அந்த மனிதனை மகானாக்கியது எது? அந்த மனிதனை மகானாக்கியது தியானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான். அந்த வகையிலே நம்முடைய ஃப்ரீக்வன்சி லெவலை நாம குறைத்து 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 நாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை, அது மட்டுமல்லாது மனதிலே உறுதி, ஆத்ம சக்தி, மனோதிடம், மன வல்லிமை, இதெல்லாம் பெறுவதனாலே நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை பெறுபவர்களாக மாறுவோம். அப்ப அந்த வகையிலே நம்முடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் தான் யோகா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆளுமை பேறு, அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆளுமை பேறு திறனை நமக்குள் பெருக்கிக் கொள்வதற்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. இப்ப வாழ்க்கையில நீங்க அடுத்து வந்து உங்களுடைய கனவு மேம்பட வேண்டும், நீங்கள் கைவசமாவது விரைவில் வேண்டும், நீங்க அப்போ உங்களுடைய நினைச்சதை சாதிக்கிறதுக்கு, வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கு, உங்களுடைய ஆளுமை பேரை திறனை வளர்த்து கொள்வதற்கு, நீங்க உங்க பர்சனாலிட்டியை டெவலப் பண்றதுக்கு ஒரு இன்டர்வியூ போறீங்க, அந்த இன்டர்வியூல நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து யோகம் பயில வேண்டும், முறையாக யோக பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு மெத்தட்ல நீங்க மெடிடேஷன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ண முடிய ஆழ்மனதோடு இறைநிலையோடு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த தொடர்பு கொண்ட நிலையிலே கிடைக்கக்கூடிய மன அமைதி, அதிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அந்த வாழ்வு அதுதான் தெய்வீக வாழ்வு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுதான் தெய்வீக வாழ்வு, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக கண்டிப்பாக இருக்க முடியும். அதற்கு கண்டிப்பா உடைக்கிறேன்
ஆனா நம்மளால சாதிக்க முடியல, அவங்களால சாதிக்க முடியல. என்ன காரணம்? பயிற்சி, முயற்சி. அப்ப பயிற்சி செய்துதான் நாம் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த மனதிற்கு வழங்கக்கூடிய பயிற்சி, உடலுக்கு வழங்கக்கூடிய பயிற்சி, இந்த உயிருக்கு வழங்கக்கூடிய பயிற்சி, உடலுக்கு வழங்கக்கூடிய பயிற்சி உடற்பயிற்சி, மனதிற்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி தியானம், உயிருக்கு வழங்கக்கூடிய பயிற்சி காயக்கல்ப யோகம் என்று சொல்லக்கூடிய நீளாவில் பெறுவதற்கான ஒரு சித்தர் கலையை மனவள கலையிலே கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் காயக்கல்பம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி உயிருக்கான பயிற்சி. இப்படிப்பட்ட யோக முறைகளை நாம் பயிற்சியாக எடுத்துக்கொண்டு வாழ்நாளில் அதனை சாதனைகளாக மாற்றும் போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்நாளில் இந்த வாழ்க்கை என்பதை எப்படி வாழ வேண்டும் என்று நாம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழும் கலை, யோகக்கலை என்பது வந்து வாழும் கலை. அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் இஸ் த யோகா. அந்த வகையிலே அந்த வாழும் கலையை வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னா, இன்னைக்கு நான் வந்து டெய்லி நாம இன்னைக்கு குளிக்கிறோம், டெய்லி பிரஷ் பண்றோம், டெய்லி சாப்பிடுறோம், டெய்லி நம்ம தூங்குறோம். அதுபோல இந்த யோகம் என்று சொல்லக்கூடிய யோகத்தை மெடிடேஷன் பண்றதையும் எக்ஸசைஸ் பண்றதையும் அந்த விஷயங்களை வந்து நாம் வந்து நம்ம தற்சோதனை செய்வதையும் நம்முடைய வாழ்வின் ஒரு பகுதியாக அன்றாட நிகழ்வாக தினம் குறைந்தது ஒரு மணி நேரமாவது நாம் ஒதுக்கி அதை நாம் செலுத்தி நம்மை நாம் உயர்த்தி கொண்டோம் அல்லாமல் இந்த உலகத்தையே நாம் வாழ முடியாது. இதுதான் உண்மை. நிஜக்கூடிய சூழ்நிலையிலே நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிக் கொள்ளாமல், மன வலிமையை பெருக்கிக் கொள்ளாமல், என எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா என்று பார்வை கூறக்கூடிய அளவிலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் உலகம் முழுவதும் இன்பங்கள் கொட்டி கிடக்கிறது. அதுதான் உண்மை. ஆனா அதை நம்ம அனுபவிக்கிறோமா அப்படின்னா இல்லை. அதாவது இப்ப நாம ஒரு வெரைட்டி, ஒரு நெல் என்று சொல்லக்கூடிய அரிசி என்ற உணவு ஒன்று இருக்கிறது. அந்த அரிசியில 100 வெரைட்டிஸ் பண்ணி நம்ம சாப்பிடுறோம். எதுக்காக? நம்ம நல்லா சந்தோஷமா நான் அனுபவிக்கிறோம், வாழ்க்கை அனுபவிக்கணும் அப்படின்னு அரிசியில 100 வகையான உணவுகளை எடுத்து சாப்பிடுறோம். இன்னைக்கு டிவி சேனல்ஸ் எடுத்துக்கிட்டா ஆயிரக்கணக்கான சேனல்கள். எதுக்கு? இத்தனையும் எதுக்கு? நமது மன மகிழ்ச்சிக்காக, மன அமைதிக்காக, மன சந்தோஷமா வாழ்றதுக்காக. ஆனா மனிதன் அந்த நிலையிலே அமைதியாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக வாழ்றோமா அப்படின்னா இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ப அந்த நிலையிலே இத்தனை கோடி இன்பங்களையும் நாம் அனுபவித்து வாழ்க்கையை முறையாக மகிழ்ச்சியாக அமைதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு நமக்கு யோகத்தை தவிர வேறு பயிற்சி கிடையாது. இப்போ தமிழ்ல வந்து இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படின்னு மூன்று விதமான சொற்களை தனித்த மொழியில சொல்றாங்க. இது மூணுக்கும் வேற வேற அர்த்தமா ஒரே அர்த்தமா? மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான். பார்த்தா அப்படி மேம்போக்காக பார்க்கும்போது ஒரே அர்த்தம் தான். ஆனா உயர்தனி செம்மொழியாகிய இந்த தமிழ் மொழியிலே எதற்கு மூன்று விதமான வார்த்தைகளை கொடுத்திருக்காங்க? இன்பம் என்பது புலன்களால் அனுபவிக்கக்கூடியது. ஐந்து புலன்களால் அனுபவிக்கக்கூடியது இன்பம். மனதால் அனுபவிக்கக்கூடியது மகிழ்ச்சி. சரிங்களா? நம்ம வீட்டுல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாம் கெட் டுகெதர் வருது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்குது, அப்போ அது மகிழ்ச்சி. மனதால் அனுபவிக்கக்கூடியது மகிழ்ச்சி. ஆன்மா அனுபவிக்கக்கூடியது ஆனந்தம். ஆனந்தத்தை நாம் அனுபவித்திருக்கிறோமா? நமது வாழ்க்கையிலே நான் ஆனந்தமா இருக்கிறேன் அப்படி யாராவது இதுக்கு சொல்லியிருக்கோமா? ஆன்மா அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை வழங்குவது யோகம் என்று சொல்லக்கூடிய தியானம். இந்த ஜீவான்மாவை அந்த பரமான்மாவோடு இணைத்து நம்முள் இறைவன் வேறு எங்கும் இல்லை, நமக்குள்ளேயே இருக்கிறான். மகர்ஷி சொல்வார்கள், மனதின் மறுமுனையே தெய்வம். மனதின் மறுமுனையே தெய்வம். நாம வந்து புறமனதோட எண்ல நின்றுட்டு இருக்கோம், ஃப்ரீக்வன்சி 20ல நின்றுட்டு இருக்கோம். அந்த ஃப்ரீக்வன்சி குறைத்து குறைத்து 4, 5, 4, 3, 2, 1, 0 போனோம்னா இறைவனோடு நாம் இணைந்து விட்டோம். அதுதான் சமாதி நிலை. அந்த நிலையிலே அதுதான் மகான்களுடைய நிலை. அந்த நிலையிலே ஒவ்வொரு மனிதனும் இறை நிலையோடு நாம் ஒரு நம்மை இணைத்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு இணைப்பை இணைப்பை நமக்கு பெற்று தருவதுதான் தியானம். அந்த வகையிலே அந்த இணைப்பை பெற்று தரக்கூடிய அந்த தியானத்தை நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜீவான்மாவை அந்த பரமான்மாவோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். நம்முள் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியோடு நாம் இணைத்துக் கொள்ளும் போது நாம் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். வாழ்க்கையிலே நாம் நிறைவு. ஒரு மனிதன் பெற வேண்டிய மிகப்பெரிய சொத்து எது என்று தெரியுமா? பட்டமா, பதவியா, அல்லது பணமா என்று செல்வமா என்றால் இல்லை. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்பார்கள். அந்த வகையிலே மன நிறைவு மட்டுமே ஒரு மனிதன் பெற வேண்டிய மிகப்பெரிய உச்சகட்ட நிலை. அந்த மன நிறைவோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் த
தனது வாழ்விலே, தனது தொழிலிலே, தனது உணர்விலே மன நிறைவோடு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட மன நிறைவு என்பது நம்முள் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியாகிய இறைநிலையோடு நம்மை நாம் இணைத்துக் கொள்ளும் போதுதான் அந்த உண்மையான மன நிறைவு என்பது நமக்கு கிடைக்கும். அதை நம்ம வந்து அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். மனம் உயிர் எனும் சக்தி உணர்ச்சியில் மனமாய் தன் மூலம் உணர்ந்திட பரமாம். உயிர் பரம் அறிவு ஒன்றே பொருளாய் உணர்வு ஒழிவு நிலைகளில் மாறுதல். இது மகர்ஷியினுடைய வரிகள். உயிர் எனும் சக்தி உணர்ச்சியில் மனமாய், இந்த உயிர்ங்கிற சக்தி வந்து உணர்ச்சி வசப்படும் போது ஃப்ரீக்வன்சி வந்து 18, 19, 20 ஃப்ரீக்வன்சி போகும்போது ஒரு மனிதன் மிருகமாக மாறிவிடுகிறார். அதே மனிதன் 14, 13 அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலை குறைந்து மனம் ஒரு நிலைக்கு வரும்போது அமைதி நிலைக்கு வரும்போது அந்த மனிதன் மனிதனாக இருக்கிறான். அதே மனிதன் இன்னும் ஃப்ரீக்வன்சியை குறைத்து 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 ஆழ்ந்த நிலையிலே தன்னுடைய ஆழ்மனதோடு நடந்து கொண்டு எப்போதும் இறைநிலையோடு தன்னை இணைத்துக் கொண்டு அந்த நிலையிலிருந்து சிந்தித்து இந்த இறைவனாகவே மாறும் போது அந்த மனிதன் மகானாக தெய்வமாக மாறுகிறான். அப்படிப்பட்ட மனிதனை மகானாக்கக்கூடிய கலை யோகக்கலை. அந்த யோகக்கலையை நாம் ஒவ்வொரு நாளும் பயில்வதற்கு ஒரு முயற்சியை கண்டிப்பாக நாம் எடுக்க வேண்டும். இந்த நிலையிலே ஒரு சிறிய ஒரு ஒரு குட்டி கதை உங்களுக்காக. ஏன்னா வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவு நம்ம மனதுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை நம்மளுடைய ஆட்டிடியூட் அப்படிங்கறது மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா வாழ்க்கையே வசந்தம் தான். அந்த நிலையிலே ஒரு சிறிய கதை உங்களுக்கு கூறிவிட்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். அந்த விஷயம் அந்த கதை என்ன அப்படின்னா, லண்டன்ல ஒரு விவசாயி வாழ்ந்தார். அந்த விவசாயி அந்த லண்டன் அவர் கணவன் மனைவி மற்றும் 7 குழந்தைகள் அவர் 5 குழந்தைகள் மொத்தம் 7 பேர் அவங்க. அப்போ லண்டனில் அவருக்கு தெரிய அவருக்கு வந்து அமெரிக்கா சென்று அப்ப எல்லாரும் அங்க வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருந்தாங்க. இது நடந்த உண்மை கதை. லண்டனில் இருந்து அமெரிக்கா சென்றுட்டோம் அப்படின்னு சொன்னா அப்பல் அமெரிக்கா பயணம் செய்து அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடலாம். அப்படி செட்டில் ஆயிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் செல்வ செழிப்பாக இருக்கும் என்று முடிவு செய்து தனக்கு இருக்கக்கூடிய அவர் ஒரு விவசாயி, ஏழை விவசாயி, தனக்கு இருக்கக்கூடிய ஒரு காணி நிலத்தை அந்த சிறிய நிலத்தை விற்று அந்த 7 பேருக்கும் போறதுக்கு கப்பல்ல டிக்கெட் போடுறாரு. அப்போ அந்த நாள் நெருங்கி விட்டது. இன்னும் ஒரு 2-3 நாட்களிலே கப்பல் பயணம் தொடங்க இருக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையிலே அந்த குடும்பம் கப்பல் பயணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது. அப்ப அவருடைய குழந்தைகள் அவருடைய வீட்டின் முன்னால விளையாடி கொண்டிருக்கிறார்கள். திடீர் என்று அவருடைய ஒரு குழந்தையை நாய் கடித்து விட்டது. நாய் கடித்த உடனே எடுத்துட்டு ஒரு குடும்பம் ஓடுறாரு அவரு மருத்துவர்கிட்ட. மருத்துவர் வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவருக்கு வந்து நிறைய இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி என்ன ஒரு இந்த குழந்தை வந்து 1 மாதம் தனிமைப்படுத்தப்பட்டு வைத்திருக்க வேண்டும், எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி வேண்டும், ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. அப்ப அந்த விவசாயி சொல்றா, இல்ல இன்னும் 2 நாட்களில் நாங்க அமெரிக்க பயணம் செய்ய வேண்டும், கப்பல் பயணச்சீட்டுகள்லாம் ரெடியா இருக்குது, டிக்கெட்ஸ் எல்லாம் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் சொல்றாரு, இல்ல கப்பல் பயணத்திற்கு இந்த குழந்தை ஏற்றதல்ல, கண்டிப்பா இதுக்கு நாம வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாது, நீங்க வந்து இந்த குழந்தையை விட்டுட்டு நீங்க 6 பேர் போங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் மருத்துவர் வந்து அறிவுரை கொடுக்குறாரு. அப்ப இந்த விவசாயிக்கும் அவருடைய மனைவிக்கும் எவ்வளவு எப்படி இருக்கும் சிந்திச்சு பார்க்கிறார்கள். இந்த ஒரு குழந்தையை விட்டு விட்டு நாம 6 பேர் மட்டும் எப்படி நாம அமெரிக்கா போறது அப்படின்னு சொல்லி அப்ப சிந்திச்சு பார்த்து விட்டு வேண்டாம் என்று முடிவு செய்கிறார்கள். இந்த குழந்தையை விட்டுட்டு நாம போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தன்னுடைய அமெரிக்க பயணத்தை அவர்கள் ரத்து செய்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே 2 நாட்கள் கழித்து அந்த கப்பல் புறப்படுகிறது. துறைமுகத்திலிருந்தே விவசாயி அங்கிருந்து துறைமுகத்தில் நின்று பார்க்கிறார். கப்பல் புறப்பட்டு விட்டது. இவர் கண்களிலே வேதனை கண்ணீர். நான் இந்த பக்கத்துல அந்த நாயை பாக்குறாரு. இந்த நாயை கட்டி வச்சிருக்காங்க. இந்த நாயை மட்டும் கடிக்காம இருந்தா நாங்க அமெரிக்கா போயிருப்போம், இப்படி சிறப்பாக வாழ்ந்திருப்போம். ஆனா இன்னைக்கு கையில அந்த காணி நிலத்தையும் விற்று டிக்கெட் வாங்கினதுனால கையில ஒரு பைசா கிடையாது. இனிமே முதல்ல இருந்து நம்ம நாயை போட்டு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம கொண்டு வந்து விட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த நாயை பார்த்து அவர் சங்கடப்படுகிறார். ஒரு 2-3 நாட்கள் கழிகிறது. நியூஸ் பேப்பர்ல ஒரு ஹெட்டிங் நியூஸ் வருது. அந்த செய்தி என்னவென்றால், இவர்கள் பயணம் செய்த கப்பல் வந்து டைட்டானிக் கப்பல், அந்த கப்பலில் சென்ற 2000 பேரும் மூழ்கி இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை செய்தித்தாளிலே அந்த விவசாயி படிக்கிறார். இப்ப பக்கத்துல இருக்கிற அந்த நாய் கட்டி வச்ச நாயை பாக்குறார். அவருடைய மனம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. முதல்ல பார்க்கும்போது அந்த நாயின் மேல் குறைப்பட்டு கொண்டிருந்தார். இப்போ அந்த நாய் கடித்ததுனால இவர்களுடைய கப்பல் பயணம் தடைப்பட்டது, அதனால் இவர்கள் செல்லவில்லை. இப்ப இவர்களுடைய 7 பேருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் வாழ்க்கையில நிறைய திட்டங்களை போடுகிறோம். இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், லைஃப்ல ஆம்பிஷன், அல்லது நம்ம எந்த குரூப் எடுக்கிறது, என்ன தொழில் செய்யலாம், அல்லது வாழ்க்கை துணை, நம்முடைய வாழ்க்கை துணையை, நம்முடைய மேரேஜ்ல நம்முடைய வாழ்க்கை துணையை நாம தேர்ந்தெடுக்கிறதுல
பல திட்டங்கள் நாம் செய்கின்றோம். அந்த திட்டங்கள் எல்லாம் நடக்குதா அப்படின்னு பார்த்தா சில விஷயங்கள் நடக்குது, சில பல விஷயங்கள், பெரும்பாலான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதே இல்லை. அப்ப அது என்ன? அது வந்து இறைவனின் திட்டம். இறைவனின் திட்டம் என்ற ஒன்று இருக்கிறது. நாம் ஒரு திட்டம் போடலாம், ஆனா இறைவன் நமக்கு மேல எல்லாம் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியாக இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைநிலை இந்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறது. அதுதான் இறைவனின் திட்டம். அந்த இறைவனின் திட்டம் தான் இந்த கொரோனாங்கிற சுச்சுவேஷனை நமக்கு கொடுத்துருக்கு. அது எதற்காக? நடப்பதெல்லாம் நன்மைக்காக. அந்த வகையிலே அந்த இறைவனின் திட்டத்தை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், அந்த இறைவனின் திட்டத்தை நாம் மனதார ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், வாழ்க்கையை பற்றிய அந்த கண்ணோட்டம் மாறுபடும். அந்த ஆட்டிடியூட், ஓ இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில ஒரு முயற்சி செய்யறோம், ஒண்ணு கிடைக்கல, ஒரு நடக்கல, ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்டு நடக்கல, நடந்தா நல்லது, நடக்கலைன்னா அதை விட நல்லது. ஏன்னா அது இறைவனின் திட்டம். நாம் நடந்த திட்டம் ஒரு சாதாரண நம்முடைய சிறிய சிற்றைக்கு உட்பட்ட ஒரு சாதாரண செயல். ஆனால் நம்மையும் மீறி ஒரு செயல் நடக்கிறது என்று சொன்னால் அது இறைவன் வகுத்த திட்டம். அந்த திட்டப்படிதான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இங்குள்ள மனிதர்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை இறைவனோடு நம்மை இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அற்புத இறை திட்டத்தோடு நம்மை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத கலைதான் யோகம். அப்படிப்பட்ட யோகத்தை பயின்றதால்தான் இந்த பாரத பூமியிலே நிறைய மகான்கள் வாழ்ந்து இன்னும் தெய்வங்களாக இருந்து நாம் அவர்களை வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த மகான்களை இன்று நாம் நினைவு கூற வேண்டும். யோகத்திலே சிறந்த பதஞ்சலி முனிவர்கள் இருந்து 18 சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள், இப்படி அனைத்து மகான்களையும் நினைவு கூர்ந்து அந்த யோகக்கலை இன்று நம்முடைய வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையோடு வாழ்க்கையாக அன்றாட நிகழ்வாக யோகம் நிகழ வேண்டும். நிகழும் போது நம்முடைய வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கையாக, சிறந்த வாழ்க்கையாக, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறைநிலையை உணர்ந்து இயற்கையோடு இயைந்து இறை ஞானத்தை பெற்று இன்ப வாழ்வு வாழ உதவும் கலைதான் யோகக்கலை. ஒருவர் பிறருக்கு துன்பம் கொடுக்காமலும் பிறரால் துன்பப்படுத்தப்பட முடியாதவர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்கள்தான் யோகிகள் என்பார் சுவாமி விவேகானந்தர். எவரொருவர் பிறருக்கு துன்பம் கொடுக்காமலும் பிறரால் துன்பப்படுத்தப்பட முடியாதவர்களாகவும் இருப்பவர்கள் தான் யோகிகள். அப்படிப்பட்ட ஒரு நமக்கு துன்பத்திலிருந்து என்ற நிலையிலிருந்து எப்போதும் மனதை இன்பத்திலும் நிறைவு நிலையிலும் வைத்துக் கொண்டு ஒரு அமைதி நிலையிலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு உதவுவதுதான் யோகக்கலை என்று கூறி, அந்த யோகக்கலையை பயில்வதற்கு நாம் இன்று எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நாம் உடலுக்கு உடற்பயிற்சியையும் மனதிற்கு தியானத்தையும் இந்த சிற்றறிவு அந்த பேரறிவோடு இணைவதற்கு அந்த தியானத்தின் உச்சகட்ட பயிற்சியையும் எடுத்துக்கொண்டு நாம் வாழும் போது இந்த வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக, தெய்வீக வாழ்க்கையாக அமையும். இன்பமில் துன்பமே இல்லாத இன்பமான அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்று உறுதியாக கூறி, மனமறிந்த தேவர் உண்டு, மதி நிறைந்த மனிதர் உண்டு, மனமறிந்து மன இடமாய் மக்களுக்கும் மக்களுக்கும் மனமுவந்து தொண்டாற்றும் மா முனிவன் முழு மனிதன். அப்படிப்பட்ட முழுமையான மனிதர்களாக நம்மை மாற்றுவது யோகக்கலை. மனமனது இயற்கையின் மாபெரும் நிதியகம். இந்த மனமானது இயற்கையினுடைய மாபெரும் நிதி. அது எப்படிப்பட்ட சாதனையும் நிகழ்த்தக்கூடியது. இப்போ யானை எவ்வளவு பெருசா இருக்கு, அந்த யானையை ஒரு அது மரத்தையே ஒடிக்கக்கூடியது. அந்த மரத்தை ஒடிக்கக்கூடிய யானையை ஒரு சிறு குச்சியை கொண்டு யானைப்பாகன் அந்த யானையை அடக்குகிறார். அப்போ மனித மனம் எப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்தது? புலி, சிங்கம் போன்ற காட்டு மிருகங்களை கூட நாம் ஒரு சின்ன ஸ்டிக்கை கொண்டு அந்த மாஸ்டர் வந்து அவரை வந்து அதை வந்து லீட் பண்றார். இந்த 25,000 miles சுற்றளவு கொண்ட இந்த பூமி, இந்த பூமியில் இருக்கிற அத்துணை உயிரினங்களின் இயக்கத்தையும் மனித மனம், மனித அறிவு என்று தனது குள் கொண்டு வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த மனம், நமது மனம் என்பது ஒரு கணினி போல. அந்த மனதை இப்போது குழந்தை மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஆனா நமது மனம் என்பது ஒரு கணினியாக, ஒரு கம்ப்யூட்டராக மாறுவதற்கு மனம் நம்முடைய கருவியாக மாற வேண்டும். இந்த அறிவுக்கு ஒரு கருவியாக மனம் மாற வேண்டும் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனமது இயற்கை மாற்றும் மிதியலோ, மனதை தாழ்த்திடில் மயக்கத்தால் துன்பமே, மனதை உயர்த்திடில் மட்டிலா என்பமே, மனதில் உலையெல்லாம் மற்றெங்கே தேடுவீர், மனம் உயர் அரசில் மருவி தோய்ந்திட மனம் விரிந் தறிவென்னும் மாற்றம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இது மகர்ஷியனுடைய வரிகள். மனதை அறிவாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சிதான் யோக பயிற்சி. மனதை அறிவாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி கூடம் தான்
அறிவு திருக்கோயில் உங்களுடைய ஒவ்வொரு உங்களுடைய இருக்கக்கூடிய ஊர்களிலேயே அறிவு திருக்கோயில்கள் மனவளக்கலை மன்றங்கள் எல்லா ஊர்களையும் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. அந்த அறிவு திருக்கோயில்களுக்கு சென்று இந்த மனதை அறிவாக மாற்றக்கூடிய ஒரு பக்குவ நிலையை பெறுவதற்கான யோக பயிற்சியை ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்த குமராபாளையம் அரசு கலைக்கல்லூரியை சார்ந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாரும் லிங்க்ல இருக்கீங்க. இப்ப நீங்க எல்லாரும் விரும்பினா இந்த யோகா தினத்துல ஒரு 5 நிமிடம் நாம் வந்து தியானம் கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு நாம அந்த அதுக்கு நீங்க எல்லாரும் வாலண்டியரா இருக்கீங்கன்னா ஒரு 5 மினிட் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு அற்புதமான தியானத்தை ஒரு குறுகிய நேரத்துல இயற்றுவதற்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சீங்கன்னா நம்ம தியானம் பண்ணலாமா மேம்? நிமலா மேம், ஒரு 5 மினிட் கத்துக்கிட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணலாமா? எஸ் மேம், கண்டிப்பா பண்ணலாங்க மேம். ஒரு 5 மினிட் டு 7 மினிட்ஸ் நான் முடிச்சிடுறேன். எல்லாருமே நீங்க உங்க இருக்கக்கூடிய நிலையில நீங்க கண்களை மூடி உங்க பொசிஷன்ல முதுகெலும்பை உங்களுடைய ஸ்பைனல் கார்டை நேரா வச்சுட்டு உங்க 2 கைகளையும் கோர்த்து மடிமேல வைத்துக் கொண்டு உங்க ஸ்பெக்ட்ரம் தான் கீழே கழட்டி வச்சுட்டு நீங்க 2 கைகளையும் கோர்த்து கண்களை மூடி தியான நிலைக்கு எல்லோரும் வந்துடலாம். வாழ்க வளமுடன். ஒரு 5 to 10 minutes ஒரு அற்புதமான ஒரு சிறந்த மெடிடேஷன் நம்ம இப்ப பண்ண போறோம். எல்லாரும் தயாராகி விட்டீர்களா? வாழ்க வளமுடன். தியானம் இயற்றுவதற்கு முன்னால் இன்னைக்கு குரூப்ல வந்த உங்க எல்லோருக்குமே ஒரு பிராணாயம பயிற்சியை நான் கற்றுக் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க. அந்த பிராணாயம பயிற்சியை இப்ப நம்ம கத்துக்கலாம். 1 நிமிஷம் கண்களை திறந்துக்கலாம். உங்க இடது கையை சின் முத்திரையில வச்சுக்கோங்க. உங்களுடைய இடது கை லெஃப்ட் ஹேண்ட சின் முத்ரா, சின் முத்ரால வச்சு உங்களுடைய தொடை மேல வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வலது கையை நாசிகா முத்ரா, அதாவது கட்டை விரலை அடுத்த 2 விரல்கள் இருக்கு இல்லையா, இந்த 2 விரல்களை மடக்கி உங்களுடைய மூக்கின் துவாரத்தின் மேல் ரெடியாக வச்சுக்கலாம். இப்ப நம்ம பிராணாயம பயிற்சி செய்ய போறோம். நாடி சுத்தி என்று சொல்லக்கூடிய தியானத்திற்கு முன் தயாராகக்கூடிய ஒரு பிராணாயம பயிற்சியை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பயிற்சியை நம்ம மனதிற்கு மிகப்பெரிய ஒரு அமைதியை அளிக்கக்கூடியது. ஸோ இதை மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா கூட போதும். ஒரு 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்க கான்சென்ட்ரேஷன் லெவல் அண்ட் உங்களுடைய மைண்ட் லெவலோட ஃப்ரீக்வன்சி வந்து நல்லா குறையும், மூளை செல்கள் வந்து நல்லா ஊக்கம் பெறும். அந்த வகையில இப்ப நான் செய்யறேன். இடது கை சின் முத்ரா, உங்களுடைய வலது கை நாசிகா முத்ரா, வலது கை கட்டை விரலை நாம வந்து நம்முடைய வலது நாசியின் துவாரத்தை அடைத்துக் கொண்டு வைத்துக் கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும். இடது துவாரத்தின் வழியாக, அதாவது லெஃப்ட் நாஸ்டில் வழியாக இப்ப நாம வந்து இன்ஹேல் பண்றோம். மூச்சை இழுக்க இடது பக்கமாக மூச்சை இழுக்கிறோம். இந்த விரலால மூடிய விரலால இதை அடைத்துக் கொண்டு வலது பக்கமாக மூச்சை வெட்டியே விடுகிறோம். இடது பக்கமாக இழுத்து வலது பக்கமாக விடுகிறோம். மீண்டும் வலது பக்கமாக இழுத்து இடது பக்கமாக விடுகிறோம். கவனிங்க, எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். வாழ்க வளமுடன். ரெடி? இடது பக்கமாக மூச்சை இழுக்கல். இன்ஹேல், யுவர் பிரீத். இப்போ நம்முடைய விரலால க்ளோஸ் பண்ணிட்டு வலது பக்கமாக எக்ஸ்ஹேல், மூச்சை வெளியே விட வேண்டும். மீண்டும் வலது பக்கமாக மூச்சை இழுக்கிறோம். வலது பக்கம் இழுத்த மூச்சை க்ளோஸ் பண்ணிட்டு இடது பக்கமாக மூச்சை விடுகிறோம். ஒரு 1 மினிட் இந்த பயிற்சி செய்யலாம். இது பேர் நாடி சுத்தி என்று சொல்லக்கூடிய பிராணாயாமம். செய்யுங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி மூச்சின் மேல் கவனம் செலுத்துங்கள். நாம் அமர்ந்துள்ள இடத்தை
நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவு பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். உங்களுடைய அன்னையை மனதிலே நினைத்து அவர்கள் உருவத்தை மனதிலே கொண்டு வந்து வணங்கிக் கொள்வோம். தந்தைக்கு வணக்கம். தந்தையை மனதிலே கொண்டு வந்து மனதார வணங்கிக் கொள்வோம். நம்முடைய ஆசான் குரு அவர்களுக்கு வணக்கம். அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு குரு வணக்கம். தவம் தொடங்குகிறோம். நாம் நமது மூச்சு காற்றையே கவனிப்போம். கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் பிரீத். உடல் அமைதி நிலையிலே இருக்கட்டும். மனமும் முழுமையான அமைதி நிலையில் அமைதி அடையட்டும். நம்முடைய சுவாசத்தையே கவனித்து ஒரு 2 நிமிடம் நாம் அமர்ந்திருப்போம். வேறெங்கும் மனதை செலுத்தாமல் உங்களுடைய சுவாசத்தையே நாம் கவனித்துக் கொண்டிருப்போம். அம்மா பேச போறாங்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீராயுள் நிறை செல்வம் உயர் புகழ் உயர் கல்வி மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீராயுள் நிறை செல்வம் உயர் புகழ் உயர் கல்வி மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீராயுள் நிறை செல்வம் உயர் புகழ் உயர் கல்வி மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். திருமணமானவர்கள் அவரவருடைய வாழ்க்கை சென்னையின் துணையை மனதிலே நினைத்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். திருமணமாகாதவர்கள் உங்களுடைய பெற்றோரை மனதிலே நினைத்து அவர்கள் உருவத்தை மனக்கண்ணீர் கொண்டு வந்து அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம்.
அவருடைய உருவத்திலே மனக்கண்ணிலே கொண்டு வந்து அவர்களை வாழ்க வளமுடன் என்று தவ நிலையிலே வாழ்த்துகிறோம். பெற்ற குழந்தைகளை வாழ்த்துவோம். நெருங்கிய நண்பர்களையும் உறவினர்களையும் வாழ்த்துவோம். தொழிலே கடமையிலே உறுதுணையாயிருப்போரை வாழ்த்துவோம். நமக்கு இன்னல் புரிவோர், நம்மை எதிர்கிறாய் நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ கருணையோடு வாழ்த்துவோம். இந்த உலக யோகா தினம் என்ற நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பத்தார் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு நான் எந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேற்பு, உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நம்பிக்கை பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மலை வாழ்த்து, ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் சொலிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் சொலிய மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்முள் அமைதி நிலவட்டும். நம்ம மனதில் நிலவும் அமைதியை கவனித்து பார்ப்போம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தியானத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறக்கலாம். ஒரு சிறிய கருத்தை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்றிருக்கிறோம். இப்போ நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின என்று கூறணும். நம்ம அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் அந்த தெய்வீக ஆற்றல் நிரம்புமா நிரம்பாதா தெரியல. சுவாமி விவேகானந்தருடைய வரிகள், நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். நீ உன்னை பலமுள்ளவன் என்று நினைத்தால் நீ பலமுள்ளவன் ஆகிவிடுவாய். நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனன் ஆகிவிடுவாய். இந்த கருத்தை எப்போதும் ஆள் மனதிலே நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுவேன். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின என்று கூறும்போது அந்த பிரபஞ்ச சக்தி இந்த நாம் அமர்ந்திருக்கும் இடத்தில் சூழ்ந்து இங்கே ஒரு தெய்வீக சூழலை ஏற்படுத்துகிறது என்பது உண்மை. இதை இன்னும் பிராக்டிக்கலா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இதை கருத்து ஈஸியா நம்ம புரிய வைக்கலாம். இப்ப நீங்க வந்து ஒரு 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 மா மரத்தை பாக்குறீங்க. அந்த மா மரத்துல மாங்காய் எல்லாம் அப்படியே தொங்குது. நிறைய மாங்கனிகள், மாங்காய்கள் எல்லாம் அந்த மா மரத்தில்
தொங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள். இப்ப ஒரு நிமிடம் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள், கண்களை மூடுங்கள். இப்ப அந்த கற்பனைக்கு நாம் வருகிறோம். அப்ப அந்த மா காயை நம்ம இப்ப ஒரு பறிக்கிறோம். பறித்து நம்மளோட டேபிள் மேல வச்சு நாம ஒரு கத்தி எடுத்து அந்த மாங்காவை ரெண்டா கட் பண்றோம். உள்ள பாத்தீங்கன்னா நல்ல ஆரஞ்சு கலர்ல மாம்பழ கலர்ல அந்த மாங்கா தெரியுது. அதை பீஸ் பீஸா கட் பண்றோம். சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி ஒரு பவுல்ல போடுறோம். அதுல உப்பு மற்றும் காரத்தை தூவி விடுறோம். ஒரு மிக்சிங் பவுல் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்றோம். இப்ப எடுத்து வாயில வைக்கிறோம். எல்லாரும் தயாராயிட்டீங்களா? இப்போ நாம் மாங்காய் துவைப்பதற்கு தயாராகி விட்டோம் இல்லையா? இப்போ ஒரு நமது நாக்கினுடைய எச்சில் மாங்காயை துவைப்பதற்கான எச்சில் ஓடிவிட்டது. இப்ப இங்க மாங்காய் இருக்குதா? இங்க மாமரம் இருக்குதா? இங்க மாங்காயை சாப்பிட்டோமா? இல்ல. ஆனால் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிவிட்டோம். இதுதான் உண்மை. அந்த நிலையிலே அந்த தெய்வீக அருட்பேராற்றலை நம்மோடு நாம் இணைத்துக் கொள்ளும் போதும் நாம் அந்த நிலையிலே அதுவாகவே மாறிவிடுவோம் என்ற சூழ்நிலையிலே நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் என்ற ஆழ்ந்த கருத்தை எண்ணத்தை நமதுக்குள்ளே பதிய வைத்துக் கொண்டு நமது எண்ணங்களில் நாம் அப்போதும் ஆராய்ச்சியோடும் தூய்மையோடும் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கும் சிந்தனைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இருக்கேங்க மேம். இந்த நிகழ்வு இவ்வளவு இனிமையாக நடந்ததற்கு வந்து நம்மளுடைய பேராசிரியர் மாலதி அவர்களே காரணம். அவர்கள் வந்து இந்த சிறப்பு சொற்பொழிவை வந்து ரொம்ப இனிமையாகவும் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரோட மெடிடேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் இப்போ நன்றியுரையை தெரிவிச்சுக்கிறேன். நன்றியுரை. முதலாவதாக நான் எங்கள் கல்லூரி முதல்வர் முனைவர் கோ கண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்த இசைவு தெரிவித்து மேலும் அதுக்கு உறுதுணையாக இருந்த முதல்வர் அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பேராசிரியர் மாலதி அவர்கள் வந்து நான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் சாட்டர்டே தான் நான் அவங்கள கூப்பிட்டேன், மேடம் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது உடனே நான் பண்ணித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு அப்படிங்கும்போது அவங்களும் வந்து ரொம்ப சிறப்பான காரணமாக இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் வாங்க மேடம் மீட்டிங் கொஞ்சம் போட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் எப்போ கூப்பிட்டாலும் சரிங்க மேம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மீட்டிங் எப்படி கண்டக்ட் பண்ணலாம், ஏன்னா ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது, அதனால அது எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு மூணு நாலு முறை நாங்கள் வந்து இந்த மீட்டிங் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மீட்டிங் வந்து ப்ரொசீட் பண்ணோம். இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு ரொம்பவும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு ரிசோர்ஸ் பர்சன் அவங்க, இவ்வளவு அருமையாகவும் தெளிவாகவும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்குமே நான் வந்து அவங்கள நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வை நடத்த ஏதுவாக இருந்த மாலதி அவர்களுக்கு, பேராசிரியர் மாலதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கியவர்கள், இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்று கருதி அதற்கு வாழ்த்துறை வழங்க இசைவு தெரிவித்த பல்வேறு துறை தலைவர்கள், முனைவர் நா சரவணாதேவி அவர்கள் வணிக நிர்வாகவியல் துறை, முனைவர் கோ கீர்த்தி அவர்கள் ஆங்கில துறை தலைவர், முனைவர் ரகுபதி அவர்கள் வணிகவியல் துறை தலைவர், முனைவர் கலாவதி அவர்கள் எங்களது துறையான கணினி அறிவியல் துறை தலைவர், மேலும் ஞானதீபன் அவர்கள் தமிழ்துறை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நிகழ்வு சிறப்பாக நிகழ வேண்டும் என்றால் அதற்கு அங்கு பங்கு பெறக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் முக்கியமாக இருப்பாங்க. இங்கே பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸு, ஜென்ரல் பப்ளிக், அப்புறமா பார்த்தோன்னா டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அப்படி ஒரு மிக்ஸ்டு குரூப்பாக இருந்தாலுமே நமக்கு அதிகமான டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் சிறப்பாக நிகழ உறுதுணையாக இருந்த பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது சிறப்பாக அமைய உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து க்வெஸ்டின் செஷன்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், யாராவது க்வெஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம மாலதி மேடம்கிட்ட கேட்கலாம்.
யாராவது இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்களே அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் மாலதி மேம்கிட்ட கேட்கலாம். அதோட அப்புறம் க்வெஸ்சன்ஸ் இல்லைன்னா நம்ம செஷன்ஸ் முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக ஐ ஹவ் ஃபர்கட்டன் டு இன்ஃபார்ம் யூ தட் தேர் கேன் பி சம் க்வெஸ்சன்ஸ். இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் டு ஆஸ்க் எனி க்வெஸ்சன்ஸ் ஐ ரெக்வஸ்ட் யூ டு டூ நவ். நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற யாராவது கேக்குறீங்களா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. அது வந்து நான் யூடியூப் லிங்க்கும் வந்து இந்த சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். விருப்பப்படுறவங்க வந்து இதை பார்த்துக்கலாம். எஸ் சார், கேக்குது, நீங்க சொல்லுங்க. அது போல அவங்க
இப்ப இருக்க ஜெனரேஷன் யங் ஜெனரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ வளர்ச்சி பாதையில போறதை விட நிறைய இஷ்யூஸ் நம்ம பாக்குற டெய்லி டெய்லி நியூஸ்ல பாக்குறோம். ஸ்கூல் குழந்தைங்க வந்து ஒயிட் ஷாப் போறதும் பாலியல் ரீதியான தூக்குறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ் வந்தீங்கன்னா அதே இடத்துல வந்து அவன் பாதை மாறி போறான் எல்லாரும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போறான். ஏன் வந்து அரசாங்கம் வந்து ஏன் வந்து யோகா அப்படிங்கிற ஒரு நல்ல முயற்சியை ஒரு கட்டாய கல்வியா வந்து முதல் வகுப்புல படிக்க கூடாது. கண்டிப்பா சார், இப்ப வந்து நம்மளுடைய உலக சமுதாய சேவை சங்கத்தின் பல்வேறு குழுக்களுடன் தொடர்பு கொண்டு எம்எஸ்சி யோகா வில்லமோ யோகா நாங்க கூப்பிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து கவர்மெண்ட்ல மட்டும் கேட்டுட்டு இருக்கோம், அதாவது பத்தாவதுல இருந்து பிளஸ் வரைக்குமே அந்த பார்த்த ஒரு யோகா அப்படின்னு ஒரு பீரியட் வச்சுட்டு நம்ம அது வந்து அது வெற்றி ஒரு அட்லீஸ்ட் ஒன் பீரியட் அந்த ஒரு 45 minutes அவங்க கொடுத்து அதுல அந்த யோகா கல்வியை வந்து அவங்களுடைய வாழ்க்கையா மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருக்கணும் சயின்ஸ் படிக்கிறோம். அது போல இந்த யோகாவையும் பிராக்டிக்கலா நாம வந்து மெடிடேஷனையும் இந்த தற்சோதனை எப்படி மனம் அமைதியா இருக்கிறது கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த எண்ண மாறைகள் இந்த ஆசைகள் அந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கும்போது அவங்க அதுவாக வாழ ஆரம்பிச்சுக்குவாங்க. ஏன்னா இந்த ஜெனரேஷன் நமக்கு தெரியல, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீங்க சொன்னது சார் கண்டிப்பா ஆர்கனைஸ் பண்ணலாம் சார். செஷன் எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், வேற எந்த கேள்விகளும் இல்லை. ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மாலதி மேம். ஸோ லெட் அஸ் எண்ட் நவ் த செஷன். தேங்க்யூ மேம், ரொம்ப நன்றிங்க மேம்.